திருமணமாகி எங்களுக்கு பல வருடங்கள் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த தம்பதிக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா இது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குங்க இந்த சமுதாயத்தில். கல்யாணமானா ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்தே ஆகணும். யாருங்க இதை சொன்னது? எந்த சட்டத்தில் இப்படி குழந்தை பெற்றுக்கணும்னு இருக்கு? இது பெற்றோர்களும் பெரியோர்களும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அதாவது கல்யாணமானால் குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு வந்து வேலைக்கு போகணும், இல்லை அது பெரிய மனுஷி ஆகணும், அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒரு வாழ்க்கையின்னு ஒரு பெரிய ஒரு சமுதாய சட்டத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. இயற்கையில் அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. கல்யாணம் ஆச்சா, கல்யாணம் ஆனால் நல்லது, கல்யாணமே ஆகலைன்னாலும் நல்லது தான். அது இயற்கையின் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. சமுதாயத்தில் அது நீங்கள் வந்து அது தவறாக பார்க்குறீங்க, அது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இறைவன் கொடுப்பான், அதுவும் கரெக்டு, குழந்தை இல்லையா அதுவும் கரெக்டு தான், தப்பே இல்லை. சரி, பிறந்த குழந்தை ஒரு குறையோடு பிறக்கிறது, அதுவும் கரெக்டு தான். ஆனால் அந்த கல்யாணம் ஆன உடனே நீங்கள் பிள்ளையை பெற்றுட்டீங்க, அந்த பிள்ளையை அவ்வளோ அன்பாக வளர்க்குறீங்க, வளர்த்து அவனை ஒரு பெரிய ஆளாக்கி அவனை நல்லா படிக்க வச்சு அவன் வேலைக்கு போய் அவன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுவான், அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்புறம் அதே எந்த குழந்தைய தவமாக தவம் இருந்து பெற்றீங்களோ அதுக்கப்புறம் ஏண்டா பெற்றேன்னு சொல்கிறீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். இவனை எதுக்கு பெற்றதுக்கு, பெற்றாமலே பெக்காமலே இருந்திருக்கலாம்பீங்க. அந்த புள்ளை எதுக்கு பெற்றோம்னா நம்மளை கடைசி காலத்தில் காப்பாற்றும் அப்படின்னா, இந்த சொல்கிறவன் யாரும் அவன் அப்பா அம்மாவை காப்பாற்றியிருக்கானா பாதி பேர் அதுவே தெரியாது. எந்த புள்ளை நம்மளை காப்பாற்றும் காப்பாற்றுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது பிறக்கும்போது? இது ஒரு காரணமாக வச்சுருக்கிறீங்க. இன்னொரு பெரிய காரணம் என்னென்னா, என் சொத்துக்கு வாரிசு வேணும், நான் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் ஊரில் எவனுக்கும் கொடுத்துடக்கூடாது, என் பிள்ளைக்கு தான் போகணும், அப்போ அதுக்கு ஒரு பிள்ளை வேணும். அந்த சொத்தை பூரா அவன்கிட்ட கொடுத்துட்டா அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்க. யார் சொன்ன அவன் நல்லா இருப்பான்னு? என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு குழந்தையும் எப்போ நல்லா இருக்கும்னா அது தர்மப்படி வாழ்ந்தால், ஞானத்தோடு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை நல்லா இருக்கும். சொத்தை கொடுத்துட்டா நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. இயற்கையில் இது எல்லாமே ஒரு ஒரு நிலைப்பாடு. கடவுள் ஒரு காரணத்திற்காக அந்த நிலைப்பாட்டை உருவாக்குகிறார், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் எந்த விதமான தவறும் இல்லை. நம்ம நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான் அப்துல் கலாம் கல்யாணமே பண்ணிக்கல, தப்பாது கடவுள் விட்ட சாபமாக அவருக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது. எவ்வளவோ பேர் பிரம்மச்சரியாக இருக்கிறாங்க, அப்போ கல்யாணமே பண்ணிக்கல, அப்போ குழந்தையே இல்லை, எவ்வளோ சொத்து சேர்க்கலாம், எத்தனையோ பேருக்கு கொடுக்கலாம், அப்போ அது தவறாது, குறைபாடாது, கல்யாணம் ஆகாதது. ஆனால் உங்கள் வீட்டில் ஒருத்தர் கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை அப்படின்னா இதை ஏன் ஒரு கவலையாக பார்க்கிறீர்கள்? எல்லாமே சரியாகத்தான் நடக்கிறது, எதுவுமே தவறில்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட், எது நடந்தாலும் அது கர்ம வினைப்படி நடக்கும், அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. குழந்தை இருந்தால் அதில் பல நன்மைகள் இருக்குது, பலவிதமான கர்ம வினைகளும் இருக்கிறது, நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். குழந்தைங்க இல்லையா அதில் சில நல்லது இருக்குது, சிலது கெட்டது இருக்குது. திருமணம் ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய அதுக்குண்டான கர்ம வினைகளும் இருக்குது. திருமணம் ஆகவில்லை என்று சொன்னால் அதுக்குண்டான கர்ம வினையும் இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ எதையுமே இது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னே பார்க்கக்கூடாது. இயற்கையில் எல்லாமே ஒரு நிலைப்பாடு. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் பெரியோர்களும் தயவு செய்து திருமணம் ஆனவர்களை போய் குழந்தை பெத்தியான்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இறைவன் கொடுத்தால் அது கொடுக்கட்டும், அதுவும் நல்லது தான். யூ அண்டர்ஸ்டாண்ட், குழந்தை பிறக்கலைன்னா கணவனுக்கு மனைவி ஒரு குழந்தையாகவும், மனைவிக்கு கணவன் ஒரு குழந்தையாகவும், ஊரில் இருக்கிற அத்தனை குழந்தைங்கள்லேயும் உங்கள் குழந்தைங்க தான். கடவுள் அப்பேற்பட்ட ஒரு வரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய பாக்கியசாலி. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559.
எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.